வெல்கம் டு விசேன் அகாடமி இன்றைய நடப்பு நிகழ்வுகள் மே ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தினசரி நடப்பு நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விசேன் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது உலக செய்திகள் கரோனா பரவலை தடுக்க அவசர கால அடிப்படையில் ஃபைசர் தடுப்பு மருந்தை பயன்படுத்த இலங்கை அரசு அனுமதி அளித்துள்ளது அவசர அடிப்படையில் பைச தடுப்பு மருந்தை பயன்படுத்த இலங்கை அரசு வந்து அனுமதி அளித்துள்ளது இதே அவசர அடிப்படையில் ரஷ்யாவுடைய ஸ்புட்னிக்கும் சீனாவுடைய சைனோஃபம் தடுப்பூசிக்கும் இலங்கை அரசு வந்து அனுமதி அளித்துள்ளது பைச தடுப்பூசிக்கு தெற்காசியாவில் ஒப்புதல் அளித்த முதல் நாடு வந்து இலங்கையாகும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது தெற்காசியாவில் பைச தடுப்பூசிக்கு ஒப்புதல் அளித்த முதல் நாடுன்னு கேட்டாங்கன்னா இலங்கை தான் உலகளவில் கரோனா பாதிப்பில் அமெரிக்கா ஃபஸ்ட் இடத்துலையும் இந்தியா செகண்ட் இடத்துலையும் இருக்குது நம்ம என்ன ஃபஸ்ட்டு பார்க்குறோம் அப்படின்னா அவசர கால அடிப்படையில் ஃபைசர் தடுப்பு மருந்தை பயன்படுத்த இலங்கை அரசு வந்து அனுமதி அளித்துள்ளது இதே அவசர கால அடிப்படையில் ரஷ்யாவுடைய ஸ்புட்னிக்கும் சீனாவுடைய சைனஃபாம் தடுப்பூசிக்கும் இலங்கை அரசு வந்து அனுமதி அளித்துள்ளது தெற்காசியாவில் இந்த ஃபைசர் மருந்தை தடுப்பு ஃபைசர் தடுப்பூசியை பயன்படுத்த அனுமதி அளித்த முதல் நாடுன்னு கேட்டால் இலங்கை தான் கரோனா பரவலில் உலகளவில் அமெரிக்கா ஃபஸ்ட் இடத்துலையும் இந்தியா செகண்ட் இடத்துலையும் இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிற செய்தி இரண்டாம் உலகப் போரில் வென்றதை ரஷ்யா ஆயிரம் ஆளில்லா விமானங்களை பறக்கவிட்டு உற்சாகமாக கொண்டாடியது ரஷ்யா வந்து இரண்டாம் உலகப்போருடைய வெற்றி கொண்டாட்டத்தை ஆர்சங் நகரில் ஆயிரம் ட்ரோன்களை விண்ணில் பறக்கவிட்டு கொண்டாடியது இது ஆயிரம் ட்ரோன்களும் பல்வேறு விதவிதமான வடிவங்களில் விண்ணில் பறந்தன இறுதியாக அமைதியை வலியுறுத்தும் விதமாக ராட்சத வடிவ புறா வடிவில் ட்ரோன்கள் பறக்கவிடப்பட்டன இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ரஷ்யா இரண்டாம் போருடைய வெற்றி கொண்டாட்டத்தை ஆயிரம் ட்ரோன்களை விண்ணில் பறக்கவிட்டு வெற்றிகரமாக கொண்டாடியது எங்கே அப்படின்னா ஆர்சங் நகரில் இந்த ட்ரோன்கள் ஆயிரம் ட்ரோன்களும் பல்வேறு வடிவங்களில் விண்ணில் பறக்க விடப்பட்டன இறுதியாக ராட்சித புறா வடிவில் அதாவது அமைதியை வலியுறுத்தும் விதமாக ராட்சித வடிவ புறா வடிவில் ட்ரோன்கள் பறக்க விடப்பட்டன அடுத்து நம்ம பார்க்க போகிற செய்தி தேசிய செய்திகள் இந்திய ஹாக்கி அணியின் முன்னாள் வீரர் ரவீந்தர் பால் சிங் கரோனா தொற்றால் காலமானார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா சார்பில் விளையாடியுள்ளார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மாஸ்கோ ஒலிம்பிக்கில் இந்திய ஹாக்கி அணி தங்கம் வென்றது அதாவது இவர் பங்கேற்ற மாஸ்கோ ஒலிம்பிக் மாஸ்கோ ஒலிம்பிக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது நாள் நடைபெற்றது அதில் இவர் பங்கேற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மாஸ்கோ ஒலிம்பிக்ஸில் இவர் பங்கேற்ற இந்திய அணி வந்து தங்கம் வென்றது இவர் இந்திய அணிக்காக ஜூனியர் கோப்பை சாம்பியன்ஸ் கோப்பை வெள்ளி விழா பத்து நாடுகள் கோப்பை என பல சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் விளையாடிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் வந்து ஓய்வு பெற்றுள்ளார் இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இந்திய ஹாக்கி அணியுடைய முன்னாள் வீரர் ரவீந்தர் பால்சிங் வந்து கரோனா தொற்றால் சமீபத்தில் காலமானார் இவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இவர் பங்கேற்ற மாஸ்கோ ஒலிம்பிக்ஸில் இந்திய அணி வந்து தங்கம் வென்றுள்ளது இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஒலிம்பிக்ஸ் போட்டியில் தங்க பங்கேற்றிருக்காரு அது மட்டும் இல்லை பல சர்வதேச போட்டிகளை வந்து விளையாடி உள்ளார் ஜூனியர் கோப்பை சாம்பியன் கோப்பை வெள்ளி விழா பத்து நாடுகள் கோப்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலோடு இவர் ஓய்வு பெற்றுள்ளார் அடுத்து நம்ம பார்க்க போகிற செய்தி பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனம் டிஆர்டிஓ தயாரித்த டூ டிஜி எனும் மருந்தை அவசர காலத்தில் பயன்படுத்த இந்திய மருந்து பொருட்கள் கட்டுப்பாட்டு இயக்குநரகம் அனுமதி வழங்கியுள்ளது டிஆர்டிஓ வந்து டூ டிஜி எனும் மருந்தை ப தயாரித்துள்ளது இந்த மருந்துக்கு இப்போது இந்திய மருந்து பொருட்கள் கட்டுப்பாட்டு இயக்குநரகம் வந்து அவசர காலத்தில் பயன்படுத்த அனுமதி வழங்கியுள்ளது இந்த டூ டிஜி அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் டூ டயாக்சி டூ டி குளுக்கோஸ் அப்படிங்கிற மருந்து தான் இதை டிஆர்டிஓ வந்து ஹைதராபாத்தில் உள்ள டாக்டர் டாக்டரைட்டிஸ் நிறுவனத்துடன் இணைந்து தயாரித்துள்ளது இந்த மருந்து வந்து ஒரு தடுப்பூசி கிடையாது உள்ளே உட்கொள்கிற மாதிரி இருக்கும் அதாவது சிறப்பு மாதிரியோ மா மாற்றுற மாதிரியோ இருக்கும் இதை உட்கொள்ளையில் மூச்சுத் திணறல்லாம் உடனே சரியாகுது அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியில் விஞ்ஞானிகள் கண்டு கண்டறிந்துள்ளனர் இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா டிஆர்டிஓ பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனம் டூ டிஜி எனும் மருந்தை தயாரித்துள்ளது இதுக்கு வந்து இந்திய மருந்து பொருட்கள் கட்டுப்பாட்டு இயக்குநரகம் அனுமதி வழங்கியுள்ளது இந்த டூ டிஜி அப்படின்னா டூ டயாக்சி டி குளுக்கோஸ் ஆகும் இது டிஆர்டிஓ வந்து ஹைதராபாத்தில் உள்ள டாக்டர் ரெட்டிஸ் நிறுவனத்துடன் இணைந்து தயாரித்துள்ளது இது உட்கொள்ளையில் மூச்சுத் திணறல் விரைவில் குணமாவதாக விஞ்ஞானிகள் வந்து தெரிவித்துள்ளனர் அடுத்து நம்ம பார்க்க போகிற செய்தி மூத்த இசையமைப்பாளர் வான்ராஜ் பாட்டியா மும்பையில் உடல்நலக்குறைவால் காலமானார் இவர் அங்கூர் பூமிகா என்ற இது போன்ற நிறைய கிளாசிக் பாடலுக்கு இசையமைத்துள்ளார் வி விளம்பர படங்கள் திரைப்படங்கள் ஆவணப்படங்களுக்கு இசையமைத்துள்ளார் தமாஸ்ங்கிற திரைப்படத்துக்கு சிறந்த இசையமைப்பிற்கான தேசிய திரைப்பட விருதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் பெற்றுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுல சங்க நாடக அகாடமி விருதையும் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் பத்மஸ்ரீ விருதையும் இவர் வென்றுள்ளார் இன்னும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா மூத்த இசையமைப்பாளர் வான்ராஜ் பாட்டியா மும்பையில் உடல்நலக்குறைவால் காலமானார் இவர் நிறைய கிளாசிக் பாடலுக்கு இசையமைச்சிருக்காரு விளம்பர படங்கள் திரைப்படங்கள் ஆவணப்படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு இவருக்கு தமாஸ் படத்துக்கு இசு சிறந்த இசையமைப்பிற்கான தேசிய விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் கிடச்சிருக்கு சங்க நாடக அகாடமி விருதை இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதில் வாங்கியிருக்காரு பத்மஸ்ரீ விருது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் வாங்கியிருக்காரு அடுத்து நம்ம பார்க்க போகிற செய்தி மூத்த பத்திரிகையாளர் சேஸ் நரேன் சிங் கொரோனா தொற்றால் காலமானார் இவர் வந்து ஒரு கட்டுரையாளர் அரசியல் வர்ணனையாளர் வெளியுறவு கொள்கை குறித்த நிபுணர் ஆவார் இப்போ வெளியுறவு கொள்கை குறித்த நிபுணர் சமீபத்தில் காலமானவர் யாருன்னு கேட்டாங்க இந்த சேஸ் நரேன் நரேன் சிங் தான் மூத்த பத்திரிகையாளர் சேஸ் நாராயண் சிங் கொரோனா காலம் காலமாயிருக்காரு இவர் சிறந்த அரசியல் வர்ணனையாளர் வெளியுறவு கொள்கை குறித்த நிபுணர் ஆவார் அடுத்து நம்ம பார்க்க போற செய்தி தமிழக செய்திகள் தமிழகத்துல நான்கு ஐஏஎஸ் அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தலைமை செயலாளர் இறை உத்தரவிட்டுள்ளார் அதாவது முக்கிய நான்கு ஐஏஎஸ் அதிகாரிகளை தலைமை செயலாளர் இறை வந்து இடமாற்றம் செஞ்சிருக்காரு யார் யாருன்னு பார்க்கலாம் பி செந்தில்குமார் ஐஏஎஸ் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் முதன்மை செயலாளராகவும் ஜெகநாதன் ஐஏஎஸ் பொதுத்துறை செயலாளராகவும் தாரேஷ் அகமது ஐஏஎஸ் தேசிய சுகாதார திட்ட இயக்குநராகவும் உமா ஐஏஎஸ் தமிழ்நாடு சுகாதார சட்டமைப்பு திட்ட இயக்குநராகவும் நியமித்துள்ளார் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா நான்கு ஐஏஎஸ் அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தலைமை செயலர் இறையன்பு உத்தரவிட்டுள்ளார் அவர் யார் யார் என்னென்ன துறைன்னு சொல்லி பார்த்துருக்கோம் செந்தில்குமார் ஐஏஎஸ் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் முதன்மை செயலாளராகவும் ஜெகநாதன் ஐஏஎஸ் பொதுத்துறை செயலராகவும் தாரேஸ் அகமது ஐஏஎஸ் தேசிய சுகாதார திட்ட இயக்குநராகவும் உமா ஐஏஎஸ் தமிழ்நாடு சுகாதார திட்ட இயக்குநராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார் அடுத்து நம்ம பார்க்க போகிற செய்தி தமிழக முதல்வரின் செயலாளர்களாக நான்கு பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர் முதல்வர் மு க ஸ்டாலினுடைய தனி செயலாளர்களாக நான்கு பேரை நியமிச்சிருக்காங்க அது யார் யாருன்னு பார்க்கலாம் உதயச்சந்திரன் இவர் தொல்லியல் துறை ஆணையராக இருந்து இப்போ முதல்நிலை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் தமிழ்நாடு மருத்துவ சேவைகள் கழக நிர்வாக இயக்குனர் பி உமாநாத் வந்து இரண்டாம் நிலை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் இதில் தொல்லியல் துறை ஆணையர் உதயசந்திரனுக்கு மட்டும் கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது அதாவது சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை இதையும் இவர்தான் தான் பார்த்துக்குவார் அப்புறம் மூன்றாம் நிலை செயலாளராக அருங்காட்சியக துறை ஆணையராக இருந்த எம் எஸ் சண்முகம் வந்து நியமிக்கப்பட்டுள்ளார் அப்புறம் அனுஜாஜ் தொழில்துறை ஆணையராக இருந்த அனுஜாஜ் வந்து நான்காம் நிலை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா முதல்வர் மு ஸ்டாலினுக்கு தனி செயலாளர்கள் நான்கு பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர் அவங்க என்னென்ன துறையிலேருந்து இப்போ வந்திருக்காங்கன்னு சொல்லி பார்த்துருக்கோம் தொழில்துறை ஆணையர் உதயச்சந்திரன் முதல் செயலாளராகவும் இவருக்கு கூடுதல் பொறுப்பு சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அதையும் இவர் தான் பார்ப்பார் அப்புறம் தமிழ்நாடு மருத்துவர்கள் மருத்துவ சேவைகள் கழக நிர்வாக இயக்குநராக இருந்த உமானாத் இரண்டாம் நிலை செயலாளராகவும் துறை ஆணையர் எம் எஸ் சண்முகம் மூன்றாம் நிலை செயலாளராகவும் தொழில்துறை ஆணையர் ஜார்ஜ் நான்காம் நிலை செயலாளராகவும் நியமிக்கப்பட்டுள்ளார் அடுத்து நம்ம நியமன செய்திகள் தமிழக சட்டப்பேரவையின் தற்காலிக சபாநாயகராக கு பிச்சாண்டி நியமனம் செய்யப்பட்டுள்ளார் மே பதினொன்று அன்று தமிழக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் பதவியேற்க உள்ளனர் மே பனிரெண்டு அன்று சபாநாயகர் துணை சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர் இப்போ வந்து தமிழக சட்டப்பேரவையோட தற்காலிக சபாநாயகராக பிச்சாண்டியை வந்து நியமனம் செஞ்சுருக்காங்க இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுகளில் நடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் திருவண்ணாமலை சட்டப்பேரவை தொகுதியிலிருந்து திமுக சார்பில் போட்டியிட்டு தமிழக சட்டப்பேரவைக்கு நான்கு முறை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் யார் இந்த பிச்சாண்டி இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் தமிழக வீட்டு வசதித்துறை அமைச்சராக பதவி வகித்துள்ளார் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் கீழ்பெண்ணாத்து தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினராக உறுப்பினராக இருந்தார் இப்போ வந்து தற்காலிக சபாநாயகனாக சபாநாயகராக நியமிக்கப்பட்டுள்ளார் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா தமிழக சட்டப்பேரவையுடைய தற்காலிக சபாநாயகராக இந்த பிச்சாண்டி வந்து நியமனம் செய்யப்பட்டுள்ளார் இவர் இதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு எண்பத்தி ஒம்பது தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு ஆண்டுகளில் திருவண்ணாமலை சட்டப்பேரவை தொகுதிகளில் திமுக சார்பில் போட்டியிட்டு நான்கு முறையுமே தமிழக சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் தமிழக வீட்டு வசதித்துறை அமைச்சராக பதவி வகித்தார் இப்போது கீழ்பண்ணாத்தூர் தொகுதி சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டு திமுக சார்பில் இவரை வந்து தற்காலிக சபாநாயகராக நியமித்துள்ளார் இவங்களை யார் நியமிப்பார் அப்படின்னா ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அடுத்து நம்ம பார்க்க போகிற செய்தி உளவுத்துறை கூடுதல் டிஜிபியாக டேவிட்சன் தேவ் ஆசீர்வாதம் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் உளவுத்துறை கூடுதல் டிஜிபியாக டேவிட்சன் தேவ ஆசீர்வாதத்தை நியமனம் செஞ்சிருக்காங்க இவர் தமிழக அரசிலும் அதிமுக கட்சியிலும் ஆதி ஆதிக்கம் செலுத்தி வந்த அப்போதைய அமைச்சர் எஸ்பி வேலுமணி மீது தேர்தல் விதிமீறல் வாக்குப்பதிந்தவர் ஆவார் இவர் அதிமுக அமைச்சர் எஸ்பி வேலுமணி மீது தேர்தல் விதிமீறல் வாக்குப்பதிந்தவர் அது மட்டும் இல்ல பண வசூலில் ஈடுபட்டு வந்த ஏழு காவல் நிலைய உளவு காவலர்களை பணியிட மாற்றம் செய்துள்ளார் அப்புறம் கடையை அடைக்க வலியுறுத்தி காந்திபுரம் உணவகத்தில் நுழைந்து வாடிக்கையாளர்கள் ஊழியர்களை தாக்கிய உதவி ஆய்வாளரை சஸ்பெண்ட் செய்து அவர் மீது விசாரணை குழுவை அமைச்சிருக்காரு நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா உளவுத்துறை கூடுதல் டிஜிபியாக டேவிட்சன் தேவ ஆசீர்வாதத்தை நியமனம் செஞ்சுருக்காங்க இவர் என்னென்னலாம் பண்ணியிருக்காரு அப்படின்னா அதிமுகவுடைய உடைய அமைச்சர் எஸ்பி வேலுமணி மீது தேர்தல் விதிமுறல் வாக்கு பதிஞ்சிருக்காரு உணவகத்தில் வாடிக்கையாளர்கள் ஊழியர்களை தாக்கிய உதவி ஆய்வாளரை சஸ்பெண்ட் செஞ்சு அவர்கள் மீது விசாரணை குழுவை அமைச்சிருக்காரு இதுக்கு முன்னாடி வந்து இப்போது கோவை மாநகர காவல் ஆணையராக பதவி வகித்து வந்தார் அதிலிருந்து இப்போது வந்து டிஜிபியாக மாற்றியிருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது சட்டப்பேரவை அவை முன்னவராக துறைமுருகன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் இந்த அறிவிப்பை வந்து சீனிவாசன் வெளியிட்டுள்ளார் சட்டப்பேரவை அவை முன்னவராக துறைமுருகன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் அவை முன்னவர் அப்படின்னா ஒவ்வொரு தீர்மானமும் கொண்டு வரப்படும் பொழுது இந்த அவை முன்னவர் தான் அதில் முன்மொழிவனும் முன்மொழியணும் இது வந்து முக்கியமான பொறுப்பு இந்த முரு இந்த பொறுப்பு வந்து இப்போ துறைமுருகனுக்கு வந்து ஒதுக்கப்பட்டுள்ளது இப்போ சட்டப்பேரவை அவை முன்னவராக துறைமுருகன் வந்து நியமனம் செய்யப்பட்டுள்ளார் சட்டப்பேரவையில் ஒவ்வொரு தீர்மானமும் கொண்டு வரப்படும் பொழுது அவையில் முன்மொழியிறது வந்து இந்த அவை முன்னவர் தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறது புத்தகங்கள் கேரிங் த ஃபயர் என்பது நாசா விண்வெளி வீரர் மைக்கேல் காலின்சின் சுயசரிதை நூலாகும் இந்த மைக்கேல் காலின்சன் வந்து ஜெமினி பத்து அப்பல்லோ பதினொன்று உடைய விண்வெளி வீரர் ஆவார் சாரி அப்பல்லோ டூ கேரிங் த ஃபயர்ங்கிற புக்கை வந்து நாசா விண்வெளி வீரர் மைக்கேல் காலின்சன் வந்து அவருடைய சுயசரிதை அவரை எழுதி வெளியிட்டிருக்காரு இந்த மைக்கேல் காலின்சன் யார் அப்படின்னா ஜெமினி பத்து அப்பல்லோ டூ உடைய விண்வெளி வீரர் அடுத்து நம்ம பார்க்க போகிற செய்தி மேகன் மார்கில் தனது முதல் குழந்தைகள் புத்தகத்தை தி பெஞ்ச் என்னும் பெயரில் ஜூன் எட்டில் வெளியிட உள்ளார் மேகன் மார்கில் இவர் வந்து தி பெஞ்சுங்கிற நேமில் ஜூன் எட்டில் குழந்தைகள் புக்கை வெளியிட போகிறாங்க இந்த தி பெஞ்சுங்கிற புக்கு வந்து இவருடைய கணவர் இளவரசர் ஹாரிக்கும் மகன் ஆர்ச்சிக்கும் இடையிலான உறவை பற்றிய புத்தகமாகும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது முக்கிய தினங்கள் உலக செஞ்சிலுவை சங்க தினம் சிவப்பு பிரை தினம் என்றும் அழைக்கப்படுகிறது இது ஒவ்வொரு ஆண்டும் மே எட்டு அன்று கொண்டாடப்படுகிறது உலக செஞ்சிலுவை சங்க தினம் இதே தான் சிவப்பு பிரை தினம் ரெண்டுமே ஒரே தான் இது வந்து மே எட்டாம் தேதி வருஷ வருஷம் கொண்டாடுறாங்க இது வந்து சர்வதேச செஞ்சிலுவை சங்க நிறுவனர் ஹென்ரி டுனன்டுடைய பிறந்த நாள் அன்று கொண்டாடப்படுகிறது மே எட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டில் தான் அவர் பிறந்தார் அதை குறிக்கிற விதத்தில் தான் அந்த நாளை கொண்டாடுறாங்க உலக செஞ்சிலுவை சங்கம் வந்து உணவு பற்றாக்குறை இயற்கை பேரழிவுகள் போர்கள் தொற்று நோயின் பொழுது மக்களுக்கு வந்து உதவுவாங்க இது வந்து எப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொண்டாடினாங்க அப்படின்னா மே எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் கொண்டாடினாங்க இந்த வருஷத்துடைய கரூர் ஒன்றாக நாங்கள் தடுத்து நிறுத்த முடியாது டு கெதர் வி ஆர் அன்ஸ்டாப்பபுள் இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா உலக செஞ்சிலுவை சங்க தினம் சிவப்பு பிரை தினம் ரெண்டுமே ஒன்று தான் இது ஒவ்வொரு ஆண்டும் மே எட்டு அன்று கொண்டாடுகிறாங்க இது யாருடைய நினைவாக கொண்டாடுறாங்க அப்படின்னா உலக சர்வதேச செஞ்சிலுவை சங்க நிறுவனர் ஹென்ரி டொனால்டுடைய பிறந்தநாள் அன்று தான் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது அவர் மே எட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டில் பிறந்தார் இவர் வந்து இயற்கை பேரழிவு உலக செஞ்சிலுவை சங்கம் அப்படின்னா உணவு பற்றாக்குறை இயற்கை பேரழிவுகள் போர்கள் இந்த மாதிரி முக்கியமான நேரத்தில் வந்து மக்களுக்கு உதவுகிற ஒரு அமைப்பு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு மே எட்டில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உலக முதல் செஞ்சிலுவை சங்கம் வந்து கொண்டாடப்பட்டது இன்றைய இந்த வருஷத்துடைய தீம் வந்து ஒன்றாக நாங்கள் தடுத்து நிறுத்த முடியாது டு கெதர் வி ஆர் அன்ஸ்டாப்பபுள் அடுத்து நம்ம பார்க்க போகிற செய்தி உலக தலசிமியா தினம் ஒவ்வொரு ஆண்டும் மே எட்டு அன்று கொண்டாடப்படுகிறது தலசீமியா அப்படின்னா ஒரு மரபணு இரத்தக்கோளாறு இது பெற்றோரிடமிருந்து குழந்தைகளுக்கு பரவும் ஒரு மரபணு நோய் இந்த நோய் வந்து உடலில் உள்ள குளோமோ ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கை குறைத்து இரத்த சிவப்பணுக்களுடைய உற்பத்தியை பாதிக்கிறது இந்த நோயை பற்றின அறிகுறிகள் காரணங்கள் பற்றின விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக தான் இந்த நாள் வந்து ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடப்படுது இந்த வருஷத்துடைய தீம் என்ன அப்படின்னா உலகளாவிய தாலசீமியா சமூகம் முழுவதும் சுகாதார ஏற்றத்தாழ்வுகளை நிவர்த்தி செய்தல் அட்ரஸிங் ஹெல்த் இன் ஈக்வாலிட்டிஸ் அக்ராஸ் த குளோபல் தாலசீமியா கம்யூனிட்டி நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா உலக தாலசீமியா தினம் ஒவ்வொரு ஆண்டு மே எட்டு அன்று அனுசரிக்கப்படுகிறது இது ஒரு மரபணு இரத்தக்கோளாறு நோய் இது மரபணு நோய் பெற்றோரிடமிருந்து குழந்தைகளுக்கு கடத்துறது உடலில் உள்ள ஹீமோக்ளோபினுடைய எண்ணிக்கை குறைத்து சிவப்பு இரத்த அணுக்களுடைய உற்பத்தியை பாதிக்கிறது இந்த நோய் இந்த நோயை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக தான் இது வருஷம் வருஷம் அனுசரிக்கப்படுகிறது இன்றைய வ இன்றைய வருடத்துடைய தீம் என்ன அப்படின்னா உலகளாவிய தாளசீமியா சமூகம் முழுவதும் சுகாதார ஏற்றத்தாழ்வுகளை நிவர்த்தி செய்தல் அடுத்து நம்ம பார்க்க போகிற செய்தி உலக பெயர்ந்த பறவை தினம் ஒவ்வொரு ஆண்டும் மே எட்டு அன்று உலகளவில் அனுசரிக்கப்படுகிறது புலம்பெயர்ந்த பறவைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் சர்வதேச ஒத்துழைப்பின் மூலம் இந்த பறவைகளை பாதுகாப்பதற்காகவும் இந்த விழா வந்து சாரி இந்த தினம் வந்து கொண்டாடப்படுகிறது இன்றைய வருஷத்துடைய தீம் வந்து பாடு பறக்க உயர ஒரு பறவை போல சிங் ஃப்ளை ஸோ லைக் எ பேர்டு நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா உலக புலம்பெயர்ந்த பறவைகள் தினம் இது ஒவ்வொரு ஆண்டும் மே எட்டு அன்று கொண்டாடப்படுகிறது பெயர்ந்து போகிற பறவைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் சர்வதேச உதவி மூலம் அந்த பறவைகளை பாதுகாப்பாகவும் இந்த விழா சாரி இந்த தினம் வந்து கொண்டாடப்படுகிறது இன்றைய வருடத்துடைய தீம் என்ன அப்படின்னா பாடு பறக்க உயர ஒரு பறவை போல எக்ஸ்பெ எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் இப்போ நம்ம பார்த்த கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் தமிழக சட்டப்பேரவையின் தற்காலிக சபாநாயகராக நியமிக்கப்பட்டுள்ளவர் கு பிச்சாண்டி நாசா விண்வெளி வீரர் மைக்கேல் கேலின்ஸின் சுயசரிதை நூல் கேரிங் த ஃபயர் உளவுத்துறை கூடுதல் டிஜிபியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் டேவிட்சன் தேவ ஆசீர்வாதம் இவர் கோவை மாநகர ஆணையராக இருந்து இந்த கூடுதல் டிஜிபியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் ஃபைசர் தடுப்பூசிக்கு தெற்காசியாவில் ஒப்புதல் அளித்த முதல் நாடு வந்து இலங்கை உலக அளவில் கரோனா பாதிப்பில் முதலிடம் வகிக்கும் நாடு அமெரிக்கா இரண்டாவது இந்தியா மக்கள் நல்வாழ்வுத்துறையின் முதன்மை செயலராக நியமிக்கப்பட்டுள்ளவர் செந்தில்குமார் ஐஏஎஸ் சட்டப்பேரவை அவை முன்னவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் துரைமுருகன் சமீபத்தில் காலமான இந்திய ஹாக்கி அணியின் முன்னாள் வீரர் ரவீந்தர் பால்சிங் கரோனா தடுப்பு மருந்தான டூ டயாக்சி டி குளுக்கோஸ் என்ற மருந்தை எந்த நிறுவனம் தயாரித்துள்ளது டிஆர்டிஓ நிறுவனம் வி ஆர் அன்ஸ்டாப்பபுள் என்பது எந்த நாளுடைய கருவுறு உலக செஞ்சிலுவை சங்க தினத்துடைய கருவூறு உசியவு பிறை தினம்னாலும் உலக செஞ்சிலுவை சங்க தினம்னாலும் ஒன்று தான் ஆன்சர் வந்து ஏ மற்றும் பி இரண்டும் உலக தாளசீமியா தினம் அனுசரிக்கப்படும் நாள் மே எட்டு உலக புலம்பெயர்ந்த பறவை தினத்தின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கான தீம் வந்து சிங் ஃப்ளை ஷோ லைக் எ பேட் சிறந்த இசையமைப்பிற்காக தமாஸ் படத்தின் தேசிய திரைப்பட விருதை வென்றவர் வான்ராஜ் பாட்டியா மேகன் மார்க்கில் தனது முதல் குழந்தைகள் புத்தகத்தை எந்த பெயரில் வெளியிடுகிறார் தி பெஞ்ச் சமீபத்தில் கொரோனாவால் காலமான அரசியல் வர்ணனையாளர் சேஸ் நரேன் சிங் மே எய்த்துக்குள்ள குயிஸ் வித் ஆன்சஸ் அப்போலோ விண்கலங்கள் எதிலிருந்து செலுத்தப்பட்டன ஹேப் கென்னடி பழுப்பு நிலக்கரையை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கும் மாநிலம் தமிழ்நாடு இந்தியாவில் தேக்கு மரம் எங்கு அதிகமாக கிடைக்கிறது கேரளம் இந்தியா ஆப்பிரிக்கா தகவல் தொழில்நுட்ப கண்காட்சி நடைபெற்ற இடம் நைரோபி இறகு பந்து விளையாட்டில் ஆல் இங்கிலாந்து சாம்பியன்ஷிப் பட்டம் பெற்ற முதல் இந்திய வீரர் பிரகாஷ் படுகோனே இன்றைய குயிஸ் ஒளியின் திசைவேகத்தில் ஒருவர் பூமியிலிருந்து சந்திரனை சென்றடைய ஆகும் காலம் ஆப்ஷன் ஏ ரெண்டு புள்ளி இருபத்தி எட்டு வினாடிகள் ஆப்ஷன் பி ஒன்று புள்ளி இருபத்தி எட்டு வினாடிகள் ஆப்ஷன் சி ஏழு புள்ளி பதினெட்டு வினாடிகள் ஆப்ஷன் டி அஞ்சு புள்ளி பதினெட்டு வினாடிகள் செகண்ட் கொஸ்டின் இந்தியாவின் முதல் டால்ஃபின் பாதுகாப்பகம் எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ மேற்கு வங்காளம் ஆப்ஷன் பி தமிழ்நாடு ஆப்ஷன் சி உத்தரப்பிரதேசம் ஆப்ஷன் டி பீகார் தேர்ட் கொஸ்டின் நிலநடுக்கோட்டு பகுதியில் புவியின் விட்டம் ஆப்ஷன் ஏ பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு கிலோமீட்டர் ஆப்ஷன் பி பதிமூணாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலு கிலோமீட்டர் ஆப்ஷன் சி பன்னிரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் ஆப்ஷன் டி பத்தாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு கிலோமீட்டர் ஃபோர்த் கொஸ்டின் அலாவுதீன் கில்ஜியால் தோற்கடிக்கப்பட்ட தேவகிரியின் மன்னர் யார் ஆப்ஷன் ஏ ராமச்சந்திர தே ராமச்சந்திர தேவர் ஆப்ஷன் பி பிருத்திவிராஜன் ஆப்ஷன் சி விசால் தேவர் ஆப்ஷன் டி குத்புதீன் ஐபக் ஃபிஃப்த் கொஸ்டின் அம்ப ஐம்பத்தி மூன்றாவது தேசிய பிரீமியர் ஜெஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் ஆப்ஷன் ஏ தரணிதரன் ஆப்ஷன் பி கார்த்திகேயன் முரளி ஆப்ஷன் சி சிவகுமார் ஆப்ஷன் டி விஜயகுமார் இன்றைய திருக்குறள் வன்கண் குடி காத்தல் கற்றறிதல் ஆள்வினையோ ஆள்வினையோடு ஐந்துடன் மாண்ட அமை மாண்டது அமைச்சு மன வலிமை குடிகளை காத்தல் ஆட்சி முறைகளை கற்றல் நூல்களை கற்றல் விடாமுயற்சி ஆகிய ஐந்தும் சிறப்பாக அமைந்தவரை அமைச்சராவார் மனவலிமை வலிமை குடிகளை காத்தல் ஆட்சி முறைகளை கற்றல் நூல்களை கற்றல் விடாமுயற்சி இந்த ஐந்தும் அமைந்ததுதான் சிறப்பாக அமைந்தது அமைச்சர் வன்கண் குடி காத்தல் கற்ற ஆள் ஆழ்வினையோடு ஐந்துடன் மாண்டது அமைச்சு மிக்க நன்றி